சென்னை பனையூர் அருகே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கியும் காரில் இருந்தபடி கத்தியை தேய்த்தபடியும் சென்ற எழிலரசன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? சைதாயப்பட்டை சேர்ந்த எழிலரசன் என்ற நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது பிறந்த நாளில் அவரது நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில சைதாப்பேட்டை அருகே இருந்து ECR சாலை பனையூர் அருகே இந்த கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் காரில் வந்துட்டு அவர்கள் அதிவேகமாக சென்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் நடந்து கொண்டதாகவும் தெரிய வந்திருக்குது. குறிப்பாக இந்த எழிலரசன் சைதாப்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வருவதும் இவர் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாக்களை வெளி மாநிலத்தில் வாங்கி வந்து மொத்த விற்பனையில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்திருக்குது. அதன் தொடர்புடைய நபர்களை அன்று தனது பிறந்த நாளில் ஒன்று கூட்டி அவர் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்குது. அவர் மீது 3 பிரிவின் கீழே காணத்தூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடன் அந்த நிகழ்ச்சியில பிறந்தநாள் நிகழ்ச்சியில பங்கேற்ற 30 பேர் மீது அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களை தேடும் பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். போதை மாத்திரை விற்பனை கும்பலை சேர்ந்தவர்கள் இந்த கும்பலில் இருந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழிலரசன் மற்றும் அவரது நண்பர்கள் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். We'll be right back.